ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம எதை பத்தி பாக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சி பிளேன், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் பிளேன்னு சொல்லுவாங்க. அதை மேக் பண்றதுக்கு என்னென்ன காம்போனன்ஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப முக்கியமான தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர். நம்ம ஃப்ளைஸ் கையில் CT6B மாடல் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 6 சேனல் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி, லித்தியம் பேட்டரி. நான் வந்து இதை நானே மேக் பண்ணது. லேப்டாப்போட பேட்டரி லித்தியம் அயான் பேட்டரி இருக்குல்ல, அதை வந்து மூணு பேட்டரி வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணி மேக் பண்ண பேட்டரி. ப்ரொப்பலர், 9-inch ப்ரொப்பலர் யூஸ் பண்ணுறோம் இதில். இது வந்து நிறைய சைஸில் கிடைக்குது, நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ESC எலக்ட்ரிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிசீவர்லேருந்து வர சிக்னல் வந்து மோட்டாருக்கு வந்து பவராக கொடுக்குது. ப்ரொப்பலர் அடாப்டர், ப்ரஷ்லெஸ் மோட்டார், 1400 kV இது. இதுதான் சர்வோ மோட்டார், SG90 சர்வோ மோட்டார் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வோ டெஸ்டர், சர்வோ மோட்டாரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வாங்கணும்னு அவசியம் இல்லை, இது வந்து ரிசீவர்லேருந்து கொடுக்குற அதே சேம் சிக்னல் தான் இதுவும் கொடுக்கும். டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா 8AA பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர் வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம், அதாவது ரேப்டருக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. 6 சேனல் டிரான்ஸ்மிட்டர். இது எது 6 சேனல்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேனல், இது ஒரு சேனல், இது ஒரு சேனல், இது ஒரு சேனல். இது என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் த்ராட்டல் சேனல். இது வந்து ரூடர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூடர் லெஃப்ட்டு ரைட்டு. இது பார்த்தீங்கன்னா எலவேட்டர், அப்பு டவுன் எலவேட்டர், ஆலிரான் லெஃப்ட்டு ரைட்டு. சுவிட்சு, சுவிட்ச் பீன்னு சொல்லிட்டு ரெண்டு மோட் இருக்குது. அப்புறம் இங்கே VR, AVR, B சொல்லிட்டு ரெண்டு சேனல்ஸ் இருக்குது. இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த 3 கேபிள்ஸ் வந்து மோட்டாரில் 3 கேபிள்ஸ் கொடுக்கணும். மோட்டாரை ரிவர்ஸில் பண்ணணும் அப்படின்னா 2 கேபிளை வந்து மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா மோட்டார் ரிவர்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்டு கேட்கும். நெக்ஸ்ட்டு ரிசீவர் கரெக்டாக 3rd சேனலில் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணோம். சிக்னல் ஒயர் ஒயிட் கலர் ஒயர் தான் சிக்னல் ஒயர். இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் சிக்னல்னு சொல்லிட்டு, அதை நம்ம கரெக்டாக பார்த்து இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா மோட்டார் ஒரு பீப் சவுண்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ப்ரொப்பலர் அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரிசீவரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிசீவரில் லைட் ஏரியது உங்களுக்கு தெரியும், மோட்டார் பீப் சவுண்ட் கொடுத்துருச்சு. நல்லா அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு லைட்டாக த்ராட்டல் கொடுத்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா த்ராட்டல் கொடுக்குறேன், மோட்டர் ஸ்பின் ஆகிறது தெரியும். இதான் சர்வோ மோட்டார்ஸ். சர்வோ மோட்டார்ஸ் வந்து சேனல் 2ல் ஒன்று, சேனல் 1ல் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு சர்வோ மோட்டார்ஸும் ப்ளே ஆகிறது. மோட்டார் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகிறது, மோட்டார் ஸ்பின் ஆனது, அவ்வளோதான் கனெக்ஷன். ஈஸி சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றே உங்களுக்கு வந்து சேரும்.